விஷுவல் எடுக்குமா? சரிங்க பாருங்க. ஸோ இவங்களாம் வந்து ரெண்டு பேருமே தயாரிப்பாளராகவும் இருக்காங்க, அதுக்கு நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ அவங்க வாரிசுகளை நடிகர்களாக இருக்காங்க, அதுக்கு நம்ம எல்லா சார்பிலையும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். முதலாவதாக நம்ம அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து அர்ஜுன் சாரும் தம்பி ராமையா சாரும் பேச போகிறாங்க. பேசி நல்லா பேசி விட்டாரு, என்ன பேசணும் தெரியல. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்ஓர்களுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு. நம்ம முரளி சொன்ன மாதிரி நந்தினி படம் ராம்நாதன் சார் என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. அது இப்போ இப்போ கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் தான், 1984 40 வருஷம் ஆச்சு. ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு, வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள், இந்த மீடியா. இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிட்டிக்கு ஏஜென்ட்னு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் இப்போ நம்புகிறேன். ஸோ சங்கீத் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் முடிஞ்சது, நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளாம் மீட் பண்ணுறோம். அப்புறம் தம்பி ரமையா அவர்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம். ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தி ஆவார்ன்னு ஐ மீன் அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் எ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இட்ஸ் எ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி, ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி. என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி. அவங்களுடைய மனைவியாக இருக்கிற சாந்தி அம்மா ஒரு அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகணுங்கிறது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ், அதில் அவரும் ஒரு கண்டஸ்டண்ட்டு. என்னமோ தெரியாது, இது ஒரு ஐரானிக். ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சது, எல்லாம் பொருள் பிடிச்சிருக்கும். அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான். அப்போல்லாம் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க, இது எல்லாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா, பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸ், ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல, ரொம்ப பேசிட்டிருப்பார். அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க,
இஸ் வெரி வெரி டேலண்டட், வெரி டேலண்டட் பாய். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். And he's basically is directing a film now, but bigger rombo kudi seegrathula neenga paaka poringa or periya action hero paaka poringa adukundana ella thagadigal irukku. He can do acrobatics, dance, extraordinary dance, idella idu enudaya maramagan apdigra idella na solrena adhe naan da ipo paakuren. So I welcome him as my son to my family. And again I should talk about my daughter. Naipu, I'm very very proud of my daughter. என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளவு இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னான், என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான், ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா? நம்ம தான் கதையில எழுதுறோம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி. ஆஹா, சரி யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதி. உமாபதியா? எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதி. ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யார் யாருக்கா இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். சும்மா பற்றி அப்படிங்கிறது நான் கணவனை கூட நான் யோசிச்சது கிடையாது, பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போ இருந்தேன் அப்படி சொன்னாங்க. இம்மிடியட் ஓகே, தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க. இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின், தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமே சார் பற்றி கூட தெரியும், இஸ் எ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் பி டிசைடட் அண்ட் டுடே யூ கேன் சீ தட். எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார், ஐஷு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்தது. எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்குது. அப்பா அப்போ இது என்ன இது இது தென் நான் சொல்லுவேன், இது வந்துட்டு ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பண்ண பாருங்க வருதுன்னு. So, இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கு. Today, she's sitting with the man she loves as a wife of him. So, all of that, we are happy. And again,
இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னன்னா உங்கள் டாக்டர் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டேன். சரி எப்படியோ அங்கேயே வர அங்கே சொல்லிடுற அப்படின்னு. சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான், லைஃப் பெரிய. ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு. ஆரம்பத்திலேருந்து அப்படி தான். ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. இட் இஸ் தேர் ரைட்ஸ். அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவேன், அதுதான் நாங்கள் எல்லோரும் தான் நம்புகிறோம். அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷ் சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்குங்க. இனிமே வந்து ஆஸ் ஹிட்டோல் என்னுடைய குழந்தைங்க கூட இதே சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும். That's it. Thank you so much for coming. வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ் கூட ஷேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தம்பி ராமையா சார் பார்த்தீங்கன்னா